உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் என்பிசி செய்தி மடலில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நேர்களே அவர் தொலைக்காட்சி பைபிள் நவ் என்பிசி செய்தி மடல் மற்றும் கிறிஸ்துவுக்குள் வெற்றி தமிழன் போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு உலகளாவிய தமிழ் சொந்தங்களுக்கு தெய்வுடைய வசனத்தின் ஆதாரத்தோடு வழங்கி கொண்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியிலே இன்றைய நாளின் என்பிசி செய்தி மடலில் ஒரு சிறு சிறு விஷயங்களில் கூட நமக்கு உண்டாகும் கேள்விகளிலே அதற்குண்டான பதிலை ஆராய்ச்சி செய்வதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் அது என்ன என்பது நினைக்கிறீர்களா வாருங்கள் நமது கிறிஸ்தவ பிரியார் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்களை சந்திக்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள் சார்லஸ் கிறிஸ்து நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னார் ஐயா இந்த உப்பை பற்றி தான் என்னதான் சொல்லுது ஐயா வேதம் மத்திய ஐந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் நீங்கள் பூமிக்கு இருக்கிறீர்கள் என்று சொன்னார் இந்த கருத்து பிரபலமான ஒரு ஓமியினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது இயேசு கிறிஸ்து மலைப்பு சங்கத்தில் எட்டு வகையான பாக்கியவான்களை குறித்து பேசுகிறார் அந்த பாக்கியவானாக இருக்கக்கூடிய அந்த ஆவியின் தன்மையை எடுத்து சொல்லக்கூடிய பணியை செய்கிறவர்களாக இயேசுவினுடைய சீடர்கள் இருக்கிறாங்க இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர்கள் உலகம் முழுதும் போய் அந்த மக்களை உலகத்தில் உள்ள எல்லா மக்களை அவர்கள் சந்தித்து இந்த நற்செய்தியை சொல்லும் பொழுது இந்த பாக்கியவானாக வாழ்கிற தத்துவத்தை போதிக்கும்போது எப்படி சுவையில்லாத உணவு சுவை கூடி விடுகிறதோ சிறிதளவு உப்பு சேர்க்கும்போது எந்த ஒரு உணவும் நம்மால் எடுத்து சாப்பிட முடியும் ஜீரணிக்க முடியும் ஆகவே இயேசுவின் நற்செய்தி அதாவது இந்த காஸ்பில் மனிதனுக்கு ஒரு சால்ட் அதாவது ஒரு உப்பை போல் இருக்கிறது இது ஒரு ஓமை தான் அதாவது கிறித்தவர்கள் ஆங்கிலத்தில் குளோரைடு என்று நம்ம சொல்கிறோம் ஹைட்ரோ குளோரைடுன்னு சொல்கிறோம் அது மாதிரி கடலிருந்து வடித்தெடுக்கப்பட்ட உப்பு பாலங்களாக இருக்கிறார்கள் என்று பொருள் அல்ல அந்த உப்பை போன்ற சுவை உடையவர்களாக மனித வாழ்வை பலமாக்கக்கூடிய ஒருவராக இருக்கிறார்கள் இன்னைக்கு கிறிஸ்தவம் இருக்கிற ஒரே ஒரு காரணத்தினால்தான் அன்புனா என்ன நீதினா என்ன பரிசுத்தம்னா என்ன இந்த கருத்துக்களை இந்த உலகத்தில் உள்ள மக்கள் புரிந்து கொள்வதற்கு இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே முடியும் தேவன் இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்பது இயேசுனுடைய மரணத்தை பற்றிய விஷயம் இயேசு கிருஷ்ணனுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிறது என்பது அந்த உப்பின் சுவை போன்ற ரட்சிப்பின் திட்டம் பர்சுத்தாவிக்குள்ளே நீங்கள் வாழுங்கள் என்ற அந்த ஆசிர்வாதம் எப்படி உப்பு நம்முடைய உடலுக்குள் தங்குகிறதோ அதுபோல மறைந்திருந்து வாசமாக இருக்கிற ஒருவராக இயேசு கிருஷ்ணனுடைய வசனங்கள் அவருடைய ஆவி நமக்குள் இருக்கிறது உதாரணமாக சிறிதளவு உப்பை எடுத்து உணவில் போட்டுறோம் அது கரைந்து விடுகிறது அந்த உணவில் எந்த இடத்துல உப்பு இருக்குது அப்படின்னு நம்மளால் தெரியாது ஆனால் அந்த உணவு முழுவதும் அது மறைந்திருக்கிறது அதுபோல் இயேசு கிறிஸ்தனுடைய சுவிசேஷம் பாவியாகி மனிதனுடைய உள்ளத்தில் வந்து சேரும்போது அவனுடைய முழு தன்மையும் மாற்றக்கூடியதாக ஹோலிஸ்டிக்லி சேஞ்சிங் த ஹோல் லைஃப் முழு வாழ்வை மாற்றக்கூடியதாக இயேசுவனுடைய சுவிசேஷம் இருக்கிறது அதுதான் வந்து என்ன சொல்கிறாரு நீங்கள் இந்த உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள் நற்செய்தியாளர்களாகிய அந்த சுவிசேஷத்தை சொல்கிறவர்கள் அவர் எடுத்துச் செல்கிற செய்தி உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு ரட்சிப்பின் உப்பாக இருக்கிறது நீங்க சொல்றத பார்த்தா உப்பு இல்லாமல் இந்த பூமியில் இருக்கவே முடியாது போல இருக்கையா நிச்சயமாக மனிதன் உப்பே இல்லாமல் இருக்கவே முடியாது உலகம் உண்டான காலம் முதல் உப்பு தான் முதல் அறிவு மனிதனுக்கு நீங்கள் ஆறு சுவை சொல்கிறாங்க இந்த ஆறு சுவையில் பிரதான சுவை வந்து உப்பு தான் நீங்கள் உடம்பில் இருக்கிற உங்கள் உடம்புல எந்த ஒரு பொருளையாவது ஒரு பகுதியாவது அல்லது இரத்தத்தையாவது அல்லது நாரையாவது நீங்கள் எதையாவது நீங்கள் நாக்கில் வச்சு பார்த்தீங்கன்னா உப்பு கரிப்பு தான் இருக்கும் ஆக உப்பு சுவை என்பது வெளியிலேருந்து நாவிலே வருவதனால் மட்டும் அல்ல நம்முடைய உடலே உப்பு உரைக்கும் ஒரு உடலாக தான் இருக்குது உப்பே இல்லாத ஆள் சொரணை இல்லாத ஆளாக இருக்கும் அவனுக்கு வந்து சென்ஸ் இல்லாமல் போயிடும் ஆமாம் அந்த உப்பு அவனுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் அவனை தொட்டாக அவனுக்கு தெரியும் அவனுடைய மனநிலை அவனுக்கு புரியும் சிந்திக்க முடியும் இந்த உப்புக்குள்ளே மூன்று பணிகள் இருக்குது அதாவது உணவிலே சுவை கூட்டுகிறது உணவை பாதுகாக்கிறது நம்முடைய வியாதிகளை நமக்கு சுகம் அளிக்கிறது மூன்று விஷயங்கள் நடக்குது அதாவது சால்ட் கிவ்ஸ் டேஸ்ட் ரெண்டாவது சால்ட் வந்து ப்ரிசர்வ்ஸ் ஒரு பொருளை பாதுகாக்கிறது தான் மீனில் ஊறுகாயில் நம்ம நீண்ட நாள் ஒரு பொருள் இருக்கிறோன்னா அதில் உப்பு கொட்டி வைக்கிறோம் அது மாத்திரம் இல்லை மருந்து அப்படின்னு நம்ம இன்றைக்கி பயன்படுத்துகிறோம் ஆனால் ஒரு காலத்தில் ஒரு புண்ணோ ஒரு காயமோ எது ஏற்பட்டாலும் உப்பை கொண்டு தேய்த்தால் உப்பை கொண்டு கழுவினால் கிருமி நாசினியை போல அது விடுகிறது ஆகவே த சால்ட் ஹீல்ஸ் சால்ட் ப்ரிசர்வ்ஸ் சால்ட் ஹேட் டேஸ்ட் இந்த மூன்று பணிகளை உப்பு செய்து அது மாதிரி ஒவ்வொரு கிருத்தவரும் பிறருடைய வாழ்க்கையில் உப்பை போல் இருந்து அவர்களுக்கு சுவை கூட்ட வேண்டும் அவர்களை அழுகாமல் காக்க வேண்டும் அவர்களுக்கு சுகமளிக்க வேண்டும் என்பது தேவனி திட்டம் அதனால் இந்த பரிசுத்த வேதாந்தில் உள்ள அனைத்து வார்த்தைகளும் மனிதனுடைய வாழ்க்கையில் சுவை கூட்டும் உப்பாகவும் சுகமளிக்கும் உப்பாகவும் நோய் தீக்கும் மருந்தாகவும் இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன் ஐயா இந்த உப்பை பற்றி ரொம்ப சுவாரஸ்யமாக நீங்கள் சொல்கிறீங்க இந்த உப்பில் எத்தனை வகையாக இருக்குது உப்பில் அது எங்கே கிடைக்குதோ அதை பொறுத்து அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க உதாரணமாக இமயமலையின் மேலே கிடைக்கிற உப்பை உலகம் முழுவதும் வந்து இந்த தாராளமாக அமேசான்லாம் விற் விற்பனை செய்து நீங்கள் பார்க்கலாம் ஆமாம் ஆமாம் அதை மலை உப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் இமாலியன் சால்ட்டுன்னு விற்கிறான் அது ரொம்ப விலை அடுத்தது ஹவாய் நகரம் ஹவாயின் சால்ட்டுன்னு ஒன்று இருக்குது அப்புறம் நம்முடைய மருத்துவத்தில் பயன்படுத்துவதற்காக பிளாக் சால்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் வெள்ளையாக நம்ம பயன்படுத்துகிற கடல் உப்பு ஆக நாலு வகையான உப்பு இருக்குது இதில் இமாலியன் சால்ட் வந்து ஒரு பிங்க் கலர் அவாயின் சால்ட் வந்து ரெட் கலர் மருத்துவத்துக்கான உப்பு வந்து பிளாக் கலர் உணவில சேர்ப்பதற்கான உப்பு வந்து வெள்ளை நேரம் இந்த நான்கு வகை நிறங்களிலே இந்த உப்பை வந்து பிரித்து பார்க்குறாங்க இந்த உப்பை கொண்டு மனிதர்கள் மத்தியில் ஜாதி கற்பிக்கப்படுகிறது ஆமா மதம் கூட கற்பிக்கப்படுது உதாரணமா இந்த கருப்பாக இருக்கிற நிறத்தில் உள்ள ஒரு உப்பு இருக்கு நீங்க இன்னைக்கு மருந்து கடைகளில் போய் கேட்கலாம் நீங்க அதுக்கு பேர் வந்து இந்து உப்பு அப்ப கிறிஸ்தவ உப்புன்னு ஒன்று இருக்கா இஸ்லாமிய உப்புன்னு ஒன்று இருக்கானா இல்லை ஆனால் இந்த நாட்டில் மட்டும் இந்து உப்புன்னு ஒரு உப்பு வச்சுருக்காங்க ஆமாம் அதாவது எந்த உப்பு போடணும்னு அந்த டாக்டர்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்து உப்பு போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இந்து உப்பு அப்படின்றத வச்சு தான் மருத்துவத்தை அவங்க பார்க்குறாங்க ஆனால் அது ஒரு ஒரு வகையில் அது போதிக்கிறது எல்லா வகையிலையும் அந்த உப்பு இருந்தால் எல்லாருமே பெரிய ஆள் ஆகிடுவோம் அதனால் உயர்ந்த சாதியினர் அந்த உப்பு எங்களுடையது எங்கள் மதத்தை சார்ந்தது என்ற ஒரு பிரிவினை இங்கே அவர்கள் சொல்ல ஆரம்பித்தாங்க ஐயா நான் வழக்கமாக கேள்விப்பட்டது கடல் உப்பு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் மலையின் மேலே உப்பு ஐயா ஆமாம் மலையின் மேலே உப்புகள் பாலங்களாக இருக்கிறது ஆக மலையில் இருக்கிற மக்கள் அல்லது மலை அடிவாரத்தில் இருக்கிற மக்கள் அதை பாலமாக வெட்டி அதாவது மலையின் மேலே ரொம்ப காலமாக பல ஆயிரம் ஆண்டுகளாக அந்த உப்பு இருந்ததுனால சூரிய ஒளியில் அது நிறமாற்றம் அடைந்திருக்கு அதனால தான் இப்போது நம்ம இமாலியன் சால்ட் வந்து பிங்காக இருக்கும் ஹவாயின் சால்ட்டு வந்து ரெட்டாக இருக்குது நம்ம குகைகளில் கிடைக்கிற உப்பு வந்து கருநிறமாக இருக்குது கடலில் கிடைக்கிற உப்பு வந்து ஒயிட் வெள்ளை நிறமாக இருக்கிறத பார்க்குறோம் அதாவது ஆதியாகமும் ஆறாவது அதிகாரம் ஏழாவது அதிகாரம் எட்டாவது அதிகாரம் நீங்கள் படித்தீங்கன்னா நோவாவின் காலத்தில் ஒரு பெரிய வெள்ளம் அது வந்து பூமியில் உள்ள மனிதர்கள் அத்தனை பேரையும் தேவன் அழிப்பதற்காக அனுப்பின ஒரு வெள்ளம் இதை வந்து நோவாஸ் ஃப்ளட்டுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் அந்த வெள்ளம் வந்தபோது இப்பொழுது நீங்கள் பார்க்குற சமுத்திரம் இருக்கு இல்லையா அதுதானே சமமான அளவு அந்த தண்ணீர் உயர்ந்து பூமியில் உள்ள சகல சிகரங்களையும் மலைகளின் உயரத்தையும் கடந்து மேலே போய் நின்றது அப்போது தண்ணி வந்து முழுக்க இப்போது இமயம் அதுக்கு மேலே போயிடுச்சு தண்ணி அப்போது அப்படிப்பட்ட அந்த தண்ணீர் பிறகு வடிந்தது வடிந்த பிறகு இப்போ கடலில் இருக்கிற இந்த உப்பு தண்ணீர் அது மேலே போய் நின்றதுனால காலப்போக்கில் அந்த ஐஸ் கட்டிகளோடு நின்று விட்டது அந்த ஐஸ் கட்டிகளோடு நின்று விட்ட அந்த உப்பு தண்ணீர் அது கட்டியாக மாறி ஒரு பாறை போல இறுகி விட்டது அதனால் தான் இன்றைக்கும் மலை ஏறி செல்கிறவர்கள் கடலில் இருக்க மீனுடைய எலும்புகளை அங்கே பார்க்குறாங்க கடல் வாழ் ஜந்துக்களுடைய உடலை அங்கே பார்க்குறாங்க ஏன் பார்க்குறாங்கன்னா அந்த பெருவெள்ளத்தில் அந்த தண்ணீருடைய உயரத்தில் கடல் வாடுகிற எல்லா விதமான உயிரினங்களும் கூட மேலே போயிட்டுது ஆகவே கடலில் இருக்கும் உப்பு மலைகளுக்கும் குகைகளுக்கும் சென்றதுக்கு தான் காரணம் அதனால் இந்த உப்பு இன்றைக்கு பாறைகளாக வெட்டி எடுக்கப்பட்டு இது எதுவுமே மனுஷன் வந்து சாதாரண சாக்லேட்டை ஒரு கோல் நிற ஃபாயில் சுற்றி கொடுத்தா அதனுடைய விலை கொஞ்சம் கூட போயிடும் அது மாதிரி மலையில் வெட்டி எடுக்கிற இந்த உப்பை மருத்துவ குணம் நிறைந்தது இது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உப்பு வியாதி வராது அப்படியெல்லாம் சொல்லி அதை செய்கிறார்கள் உப்புனுடைய தன்மை ஒன்று தான் அப்படி நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஐயா நம்முடைய முன்னோர்கள் உப்புல தான் பல்ல வளக்கினாங்களா ஆரம்ப காலத்தில் நாம் வந்து உப்பை கொண்டு பல்லை சுத்தம் செய்தோம் ஆனால் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கால்கேட் விளம்பரத்தில் ரொம்ப நம்ம இப்போ தான் அவன் கண்டுபிடிச்ச மாதிரி உங்கள் பேஸ்ட்டில் உப்பு இருக்கான்னு கேட்குறான் அப்போது அந்த காலத்தில் இருந்த அதே பழக்கத்தை இன்றைக்கி இவங்க அந்த பேஸ்டில் சிறிதளவு சேர்த்து நமக்கு இவ்வளோ பெரிய விலைக்கு நூறுரூவாய்க்கு விற்றுட்ருக்கான் ஆகவே பல் விளக்குவதற்கு உப்பை மனிதர்கள் பயன்படுத்தினார்கள் அப்படி விளக்கும்போது பல் இருக்கிற கிருமிகள் போய்விடும் கரைகள் நீங்கிவிடும் பல் சுத்தமாகிடும் அதனால தான் உப்பை அவர்கள் பயன்படுத்தி இருக்காங்க ஐயா இந்தியாவில் ஒரு வரலாறு இருக்குது ஐயா மகாத்மா காந்திஜி உப்பு சத்தியாகிரகம் செய்தார் அப்படின்னு ஒரு பரவலான ஒரு வரலாறு இருக்குது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆமாம் அதாவது இந்திய சுதந்திர போராட்டத்தில் மகாத்மா காந்தி ஏறக்குறைய நான்கு வித்தியாசமான நேரங்களில் சத்தியாகிரகம் பண்ணார் அதில் ரொம்ப முக்கியமானது தண்டி யாத்திரைன்னு கேள்விப்பட்ட தண்டி யாத்திரை அது பன்னிரெண்டாம் தேதி மார்ச் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாவது வருஷம் அவர் வந்து குஜராத்தில் உள்ள தண்டிக்கு அந்த கடற்கரைக்கு சென்று உப்பு காய்ச்சி செல்றார் காரணம் என்னென்னா இந்தியாவை ஆண்ட பிரிட்டிஷ் மக்கள் அப்போது குறிப்பாக ரவுலட் சட்டன்னு ஒரு சட்டம் இருந்தது அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா நம்முடைய நாட்டு மக்கள் உப்பு காய்ச்சக்கூடாது கடற்கரைக்கு சென்று உப்பை அவர்கள் உருவாக்கக்கூடாது எந்த இடத்துல அவன் வந்து கை வச்சிருக்கான்னு பாருங்க எங்கள் ஊர் தண்ணியை எங்கள் ஊர் கடலில் நாங்கள் ஏன் உப்பு காய்ச்சக்கூடாது அப்படின்றது தான் கேள்விங்க காந்திஜி அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு நபர் வந்து ரஷ்ய எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் லியோ டால்ஸ்டாயினுடைய புத்தகங்கள் தான் அவரை மாற்றியது அதாவது பிரிட்டிஷார் வந்து எல்லா விதமான துப்பாக்கிகளையும் இராணுவத்தையும் வைத்திருந்தாங்க ஆனால் காந்தி நடத்தில் எதுவும் இல்லை நம்முடைய நாட்டில் இருந்த மக்கள் கையில் எந்த விதமான துப்பாக்கி இல்லை ஆகவே ஒரு சத்தியாகிரகம் அப்படின்னா எந்த கத்தியின்றி ரத்தம் சிந்தாம ஒரு மறுப்பு அகிம்சை என்று அதுதான் நம்ம சொல்கிறோம் நான் வயலன்ஸ்னு சொல்கிறோம் அந்த போராட்டத்தை அவர் கையில் எடுக்கிறார் அப்போது அவர் உப்பு காய்ச்சிக்கிறார் போய் இன்றைக்கும் உப்பு காய்த்தல் நான் என்ன அர்த்தம்னா கடல் தண்ணீரை நிலப்பரப்பின் மீது விட்டு பாத்தி கட்டி இல்லாத காய விட்டால் அதை தான் உப்பு காய்ச்சல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ வீட்டில் தண்ணீரை கொதிக்க வைக்கிற மாதிரி தண்ணீரை ஆறுன மாதிரி தண்ணீர் சுருங்கின மாதிரி இந்த கடல் நீர் வந்து வற்ற ஆரம்பிக்கிறது காய்ந்து 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 அப்பொழுது தான் அங்கே வந்து உப்பு பாலங்கள் உருவாகுது அதை அப்படியே அள்ளும்போது பெரும் துண்டுகளாக மாறுது அதை கோணியில் கள்ளி தெருக்களில் வீடுகளில் விற்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போது நவீன காலத்தில் அதே உப்பை வாங்கி இன்னும் கொஞ்சம் சுத்தம் செய்து சர்க்கரை துகளை போல மிக சிறிய அளவில் அதை மாற்றி பேக்கெட்டுகளில் கடைகள் விற்கிறத நம்ம பார்க்குறோம் அதை தான் டாடா உப்புன்னு கூட இன்றைக்கும் இருக்காங்க ஆனால் இந்த உப்பு காய்ச்சல் செய்வதை கொண்டு எங்களுடைய உரிமை எங்களுடைய நாடு நாங்கள் எங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவோம் என்ற நிலையில் காந்திஜி செய்த அந்த புரட்சி தான் பிரிட்டிஷாரை கொலை நடுங்க செய்தது அதற்கு பிறகு தான் நமக்கு அவர்கள் சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுறாங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த கல்கட்டாவில் இருந்த புகழ்பெற்ற கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் முதல் முறையாக தண்டி யாத்திரைக்கு சென்று மண்டை உடைப்பட்டு அதை வெற்றிகரமாக நிகழ்த்தி காண்பித்த கரம்சந்த் மோகன் காந்தி அவர்களுக்கு என்ன பேர் வச்சார்னா மகாத்மான்னு சொன்னார் அன்னையிலிருந்து தான் நம்ம வந்து அவரை மகாத்மா காந்தி என்று நாம் அழைக்கிறோம் அதனால் மகாத்மா காந்தியினுடைய உப்பு சத்தியாகிரகம் அது பேசப்பட்ட ஒன்று வரலாறுல அந்த சின்ன பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து அந்த வெள்ளைக்காரில் தோர்த்தி அடிச்சிருச்சு அதே போல் தான் இன்றைக்கும் மனிதனுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவாகி அந்த உப்பு அவருடைய மரணம் அடக்கும் உயிர்த்தெழுதலாகிய அந்த சத்தியம் நமக்கு எதிராக போரிடுகிற பாவத்திலிருந்து நம்ம ஜெயிக்கக்கூடியதாக மாற்றக்கூடியதாக ஆசிர்வதிக்கக்கூடியதாக அந்த நற்செய்தி இருக்கிறது தான் இயேசுநாதர் நீங்கள் இந்த உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார் ஆனால் அதே வசனத்தை நீங்கள் முழுக்க படித்தீங்கன்னா உப்பு சாரமற்று போனால் அது எதனால் சாரமாக்கப்படும் என்றும் அதே வசனத்தில் இருக்குது அப்போது ஒரு உப்பு உப்பாக இருக்கிற ஒரு காலம் இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உப்பு சக்தி போய் வெறும் மாவு சக்தியாக அது மாறிவிடும் சாரமற்று போய்விடும் அப்படின்னு சொல்றாரு இப்ப நம்ம கரும்பை கடித்து சாரெல்லாம் உறிஞ்ச பிறகு அதை நம்ம சக்கைன்னு சொல்கிறோம் அதை தூக்கி எரிகிறோம் அதுபோல உப்பில் உள்ள சாரம் போய்விட்டால் பயனற்று விடும் அதுபோல ஒவ்வொரு இயேசுவனுடைய சீஷரும் அதாவது கிறித்தவர்கள் சாரமுடைய மக்களாக இருக்க வேண்டும் வாழ்வுடைய மக்களாக இருக்க வேண்டும் என்ற கருத்துங்க இங்கே நிலைநாட்டப்படுவதை நாம் இங்கே பார்க்கிறோம் ஐயா இந்த பைபிளில் உப்பை சார்ந்த ஏதாவது வரலாற்று பின்னணி இருக்கு ஐயா கண்டிப்பாக சோதய்குமார பட்டணத்தை விட்டு லோத்து அவனுடைய மனைவியும் அவனுடைய ரெண்டு பிள்ளைகளும் அவர்கள் ஓடுகிறார்கள் அக்னி வானத்திலிருந்து கொட்டப்படுகிறது அவர்கள் திரும்பி பார்க்காமல் போக வேண்டும் என்ற கட்டளை கொடுக்கப்பட்டது அவர்கள் ஓடும்போது நாலு பேர் ஓடிட்டுருக்காங்க இதை வந்து ஆதியாவும் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தோராது வருஷத்தில் படிக்கிறோம் எப்படி ஆதாமனுடைய மனைவி ஏவாள் கீழ்படியாமல் போனாளோ அதே போல லோத்தனுடைய மனைவி அந்த எரிகிற சோதயம் குமாரப்பட்டணத்தை திரும்பி பார்த்தாள் நீங்கள் நினைக்கலாம் திரும்பி பார்ப்பது குற்றமா அப்படின்னா குற்றம் இல்லை அப்படி பார்த்தா ஆனால் தேவனுடைய வார்த்தையை மீறுவது குற்றமா அப்படின்னு கேட்டால் குற்றம்தான் அவள் திரும்பி பார்த்தா பார்த்த உடனே திடீரென்று அவள் ஒரு தூணாக மாறிவிட்டாள் அவளுடைய உடல் உப்பாக மாறிவிட்டது ஸ்ரீ பிகம் பில்லர் ஆஃப் சால்ட் இந்த கருத்தை இயேசுநாதர் புதிய ஏற்பாட்டில் சொல்கிறார் அந்த உப்பு தூணாக மாறின அந்த இடத்துக்கு நான் போனேன் இஸ்ரேலுக்கு பயணமான போது அது ரொம்ப எரிகோவுக்கும் சவக்கடலுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பகுதி அது அந்த இடத்துல தான் அந்த உப்பு தூண் இருக்கிறது இருக்குள்ளப்படுத்துறாங்க இது வந்து மனைவி அதாவது அந்த உப்பு தூண் அதுதான் என்று சொல்கிறார்கள் உப்பு இருக்கு அதிகமான உப்பு கறிக்கிற பகுதி எது அதாவது கடலில் கப்பல் மிதக்கிறத நீங்க பார்க்குறீங்க படகு மிதக்கிறத பார்க்கறீங்க அது மிதக்கிறதுக்கு காரணம் உப்பு ஒரு காரணமாக இருக்கு அந்த உப்பு கரைச்சலில் அந்த த நில தண்ணீர்னுடைய அளவை விட சிறிய அளவில் இருக்கிற ஒரு பொருள் மிதப்பது வசதியான ஒன்றாக இருக்குது அப்போது தண்ணீர்னுடைய எடை கூடும்போது அதன் மேலே உள்ள லேசான ஒரு பொருள் மிதப்பது ரொம்ப சுலபம் தான் இன்றைக்கும் கடலில் பெரும் பெரும் கப்பல்கள் படகுகள் எல்லாம் மிதக்கிறது நம்ம பார்க்குறோம் ஆனால் அது எல்லாம் கூட முழுகிடும் ஆனால் உலகத்தில் முழுக முடியாத ஒரு பகுதி இருக்குது அதை தான் நம்ம வந்து பைபிளில் சவக்கடல் டெட்ஸின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து இஸ்ரேலில் நாட்டில் தான் இருக்குது இதுதான் உலகத்திலேயே ஆழமான நிலப்பரப்புக்கும் கீழே இருக்கிற ஒரு பகுதி உப்பு கரைச்சல் எப்படின்னா இப்போ கடலில் இருக்கிற உப்பு வந்து ஒரு ஏழு சதவீதம் வைத்துக்கொள்வோம் அங்கே இருக்கிற உப்புனுடைய நிலைமை முப்பத்தி மூன்று சதவீதம் அப்படின்னா கரைச்சல் அதிகம் இப்போ நீங்கள் அந்த ச சவ கடலில் எகிரி குதிச்சிங்கன்னா துள்ளி குதிச்சிங்கன்னா நீங்கள் முழுக மாட்டிங்க அப்படியே வந்து ஏதோ ஒரு பிளாஸ்டிக்கில் உட்காந்துருக்கிற மாதிரி நீங்கள் இருப்பீங்க அதனால் அந்த கடலில் எந்த உயிரினமும் வாழலை ஏன்னா ஏராளமான உப்பு கரைச்சலாக அது இருக்கிறதுனால இந்த சி வேல்டுன்னு சொல்லக்கூடிய கடலில் வாழக்கூடிய உயிரினங்கள் அதில் இல்லை சியில் இருக்கிற அந்த குளோரைடை எடுத்து தான் உலகத்தில் பலவிதமான வாசலை பொருட்களும் மருத்துவ பொருட்களும் இன்றைக்கும் உலகம் தயாரித்து கொண்டிருக்கிறது அதனால் உலகத்திலேயே அதிக உப்பு கரிப்பு உள்ள ஒரு பகுதி டெட் சி என்று சொல்லக்கூடிய அந்த பேரை பாருங்களேன் டெட் சி அப்படின்னா அதுக்குள்ளே உயிரோலம் இல்லை வெறும் உப்பு கரைச்சலாக இருக்குது வேறு என்ன உப்பில் சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு ஐயா அதாவது உப்பு என்பது நம்முடைய சுவையை மட்டும் அதுக்கு குறிக்கலை நம்முடைய குணத்தை கூட குறிக்கிறது குணத்தை ஆமாம் இப்போது ஒரு ஆள் பேசிகிட்டு இருக்காங்க உள்ளே வாங்க அப்படின்னு மனைவி கூப்பிடுறாங்க உள்ளே போன உடனே அந்த கணவர்கிட்ட சொல்ல அந்த அம்மா சொல்லுது உப்பு சப்பு இல்லாத பேச்சை பேசிகிட்டு இருக்கீங்களே அவங்ககிட்ட என்னத்துக்கு பேசிகிட்டு காலத்தை வீணாக்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது மனிதர்கள் வந்து வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை கூட உப்போடு ஒப்பிட்டு பேசுவதை நம்ம பார்க்குறோம் புதிய ஏற்பாட்டில் குலோசியர் நாலாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அவனவனுக்கு இன்னப்படி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு கவனியுங்கள் உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறியதாகவும் இருப்பதாக அப்போ வார்த்தைகள் கூட ஒரு உப்பை போல பயனுள்ளதாக இருக்க வேண்டும் ஒன்று சுவையளிக்க வேண்டும் அல்லது குணமளிக்க வேண்டும் அல்லது உங்களை பாதுகாக்க வேண்டும் அந்த மாதிரி வார்த்தைகளை வசனங்களை மக்களிடத்தில் பேசுங்கள் இப்போ இந்த இடத்துல உப்பு என்பது ரட்சிப்பின் வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு மனிதன் எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் நம்ம ஊரில் உப்பில்லாத பண்டத்தை குப்பையில் போடு என்று சொன்ன அந்த வழக்கம் இந்த வசனத்தோடு நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா உப்பு சப்பு இல்லாத பேச்சை பேசுறவனுடைய எந்த சொற்களும் குப்பைக்கு தான் போகணும் அது பயனில்லை ஏசு வாழ்வழிக்கிறார் ஏசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார் என்ற அந்த கருத்தை எடுத்து நான் உங்களுக்கு சொல்லும்போது அந்த வசனம் உங்களுக்கு உப்பாக இருக்கிறது சுவையாக இருக்கிறது சுகமாக்கக்கூடியதாக இருக்கிறது உங்களை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது அநேக விஷயங்களை வேதத்திலிருந்து எடுத்து சொன்னீங்க ஐயா ஆனால் உப்புல கூட ஜாதி இருக்குன்னு சொன்னீங்களே அதாவது இன்னைக்கு உப்புல ஜாதியில் இல்லை நாம் ஒரு நூறு வருஷத்தை பின்னோக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் வீட்டில் உப்பு இருக்கும் யார் வீட்டில் உப்பு இல்லை அப்படின்றத வச்சு அந்த ஜாதியை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அதாவது சமூகத்தால் தீண்டப்படக்கூடாதவர்கள் பார்த்தால் தீட்டு தொட்டால் தீட்டுன்னு சொல்லி ஒரு பகுதியை ஒதுக்கி வச்சாங்க அவங்க வீடுகளில் உப்பு கிடையாது உப்பை வாங்க வேண்டுமானால் உயர்ந்த சாதி உள்ள மக்களிடத்தில் அடிமைப்பட்டு வேலை செய்து அவர்களிடத்துந்து உப்பை பெற வேண்டும் ஆங்கிலத்தில் ஒரு ஒரு சொல்லுக்கும் வேர் சொல் ஒன்று இருக்கும் ரூட்டுன்னு வாங்க இப்போது இந்த சால்ட்டுன்றதுலேருந்து தான் சேலரி என்ற சொல் வந்திருக்கு இப்போ சேலரினா சம்பளம் நமக்கு தெரியும் அப்போது ஒரு காலத்தில் மனிதர்களுக்கு வேலைக்கு கூலியாக உப்பை கொடுத்துருக்கிறார்கள் அதனால் நம்முடைய நாட்டில் தீண்டாமையின் ஒரு அடையாளமாக உப்பு இருந்தது என்பது வருந்தத்தக்க ஒரு செயல்தான் ஐயா உண்மையாக நம்முடைய நேர்காணலில் உப்பை பற்றின இவ்வளோ விஷயம் இருக்கின்றது இன்னிக்குதான் உலகளாவிய மக்கள் அறிய முடிஞ்சது இப்பேற்பட்ட அரிய தகவல்களை என்பிசி செய்தி மடல் நீங்கள் சொன்னதுக்கு மிக்க நன்றிங்க ஐயா நேர்களே நமது என்பிசி செய்தி மடலை தொடர்ந்து பாருங்கள் அநேகருக்கு அறிமுகம் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இன்னும் அநேகருக்கு இந்த நிகழ்ச்சியை பற்றின அரிய தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் என்பிசி செய்தி மடலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் சார்லஸ் எஸ் குலசேகரன் நன்றி வணக்கம் அன்பான சகோதர சகோதரிகளை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் விசேஷமாக உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள் ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா நம்முடைய பைபிள் அவர் ப்ரோக்ராம் பலவிதமான சேனல்களில் வருது அதோடு கூட ரொம்ப முக்கியமாக இப்பொழுது இடத்துல பொதுவாகவே நம்ம திருமண நேரம் நிகழ்ச்சியில் பணம் கொடுங்க இதை நம்பர் பாருங்கள் அனுப்புங்க அப்படின்னு நம்ம கேட்டதே கிடையாது ஆனால் மிகப்பெரிய ஒரு ரெக்வெஸ்ட்டை மிகப்பெரிய ஒரு விண்ணப்பத்தை உங்கள் முன்னால் நான் இப்போ வைக்கலான் இருக்கேன் அது என்னென்னா நம்முடைய பைபிள் அவர் டிவியினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர் ஒரே ஒரு விஷயம் அதை பிறருக்கு அறிமுகம் செய்யுங்கள் அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த லைக் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் அக்செப்ட் பண்ணுங்கள் ஏன்னா ட்ரூத் இல்லையா அது அதை நாம் அக்செப்ட் தானே பண்ணணும் இல்லையா அடுத்தது அந்த வியூஸ் எவ்வளவு பார்க்குறாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நாம் அந்த வசன விதைகளை இன்னொருவருக்கு நாம் கொண்டு சென்றதாக இருக்கும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் குஷ்ரோகிகள் எல்லாருமே சாகர ஒரு தருவாயில் ஊரே இருக்குது பட்டணமே இருக்குது இவங்க அந்த கோட்டையினுடைய எல்லைக்கு வந்த உடனே பகஞ்சரெல்லாம் ஓடி போயிட்டு உணவுப் பொருள்லாம் கிடக்கிறத பார்த்த உடனே ஆஹா இந்த நற்செய்தியை நாம் சொல்லாமல் போனால் நமக்கு ஐயோ என்று சொல்லி அவங்க நல்ல செய்தியை கொண்டு போய் ஊரில் சொன்னாங்க அதுபோல் இந்த சுவிசேஷம் இந்த சத்தியம் இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு ஒருவர் பேச அதை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்கிற ஒரு வேலையை ஒரு அந்திரியாவினுடைய வேலையை அவர் அவர் தானே பண்ணார் இயேசுவை கண்டேன் வந்து பாருங்கள் அப்படின்னார் அதை நீங்கள் செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த ட்ரூத்தை அக்செப்ட் பண்ணுங்கள் மற்றவர்கள் இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு கருவியாக உதவியாக இருங்க நிச்சயம் இது நிமித்தமாக இந்த சுவிசேஷ ஊழியத்தினுடைய பலனில் உங்களுக்கு பங்குண்டு இல்லையா காட் பிளஸ் யூ தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக நன்றி